சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் போன்ற முன்னணி சேனல்களில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களின் அடிப்படையில் இந்த வருடத்தின் 8வது வாரத்திற்கான டாப் 10 இடங்களை பிடித்த சீரியல் விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரத்தில் பல சீரியல்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு டிஆர்பியில் சரிவடைந்துள்ளது. இதற்கு சரியான காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனாலும் கடந்த வாரத்தோடு ஒப்பிடும்போது சுந்தரி, ஆனந்தராகம் சீரியல் போன்ற சில சீரியல்கள் டிஆர்பியில் அதிகமாக அடி வாங்கியிருக்கிறது. அதுபோல எதிர்பார்க்காத பல சீரியல்கள் டிஆர்பியில் முன்னணி இடத்தை பிடித்திருக்கிறது. அதனால் தரவரிசையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் அதிகமாக தொலைக்காட்சியில் பார்க்கப்பட்ட சீரியல்களின் டிஆர்பி அடிப்படையில் வெளியாகியிருக்கிறது. அதை பற்றி காணலாம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பெண்ணி சீரியல் கடந்த வாரத்தில் முதலிடத்தில் இருந்த நிலையில் 11.64 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறது. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் கடந்த வாரத்தில் 10.64 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியல் 10.5 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் வானத்தை போல சீரியல் 9.49 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் இனியா சீரியல் கடந்த வாரத்தில் 4வது இடத்தில் இருந்த நிலையில் இந்த முறை 8.90 புள்ளிகளை பெற்று இந்த முறை 5வது இடத்தில் இருக்கிறது. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சுந்தரி சீரியல் கடந்த வாரத்தில் 5வது இடத்தில் இருந்த நிலையில் இந்த வாரம் 8.23 புள்ளிகளை பெற்று 6வது இடத்தை தக்க வைத்திருக்கிறது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் இந்த முறை 7.83 புள்ளிகளை பெற்று 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாக்கியலட்சுமி சீரியல் இந்த முறை 7.08 புள்ளிகளை பெற்று 8வது இடத்தை பிடித்திருக்கிறது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இந்த முறை 6.50 புள்ளிகளை பெற்று 9வது இடத்தை பிடித்திருக்கிறது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஆஹா கல்யாணம் சீரியல் இந்த முறை 5.86 புள்ளிகளை பெற்று 10வது இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.